வணக்கம். பாரத செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. தஞ்சையில் உள்ள புகழ்பெற்ற பழமையான கார்மில் குழந்தை இயேசு திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. குழந்தை மறைமாவட்ட ஆயர் அந்தோணி சாமி குழந்தை இயேசுவின் திருவுருவம் பொறித்த கொடியை புனிதம் செய்து பிரம்மாண்ட கொடிமரத்தில் ஏற்றி வைத்தார். கார்மில் குழந்தை இயேசு திருத்தலத்தின் அதிபர் அருட்பணி வென்சஸ்லஸ் உள்ளிட்ட பங்கு தந்தையர்களும் ஏராளமான பக்தர்களும் மதங்களை கடந்து கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வணங்கினர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குழந்தை இயேசுவின் சொரூபம் தாங்கிய மின் அலங்கார மல்லிகை பூ தேர்பவனி வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. தொடர்ந்து 6ஆம் தேதி வரை தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஜபங்களும் நடைபெற உள்ளது. இந்த ஆலயம் பெரும் பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குவதும் குறிப்பிடத்தக்கது. கார்மல் குழந்தை இயேசு திருத்தல ஆண்டு விழா 30ஆம் தேதி தொடங்கி கொடியேற்றத்தோடு மிக சிறப்பாக தொடங்கி நிறைவரும். ஒவ்வொரு நாளும் திருப்பலி அதுபோன்ற கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெறும். இந்த திருவிழாவின் இறுதி நாளிலே, அதாவது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இறுதி நாள் அன்று தேர்பவனியும் அதுக்கு முன்னதாக திருப்பலியும் மிக சிறப்பாக நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். பல இடங்களிலிருந்து இந்த திருத்தலத்திற்கு மக்கள் வந்து ஏராளமான ஆசிரியர்களை பெற்று செல்கிறார்கள். பாரதி செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து நமது செய்தியாளர் விஜயகுமார்.